ஹல்லேலூயா. எனக்கு கன்னடா தெரியாது, தமிழ் எல்லாருக்கும் தெரியுமில்ல? புரிஞ்சுக்கிடுவீங்களா? சரி, நான் பாம்பே பட்டணத்தில் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அது மட்டுமல்ல, என்னுடைய விஷன் வந்து ஹிந்து சமத்தியில் தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஆண்டவர் அப்படி தான் கொண்டு போகிறாரு. யூபியில், பீகாரில், நேபாள் இப்படிப்பட்ட இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். இல்லை, ரொம்ப பாவமான ஒரு இது, ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிற ஒரு நேபாளில் பார்த்தேன். இவ்வளவு இயேசப்பா மேலே உயிரே வச்சுருக்காங்க. அந்த தேசத்துக்காக ஜெபிங்க, ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. உங்கள் மத்தியில் ஒரு நல்ல வாய்ப்பை தந்த அருமை ஐயா பாஸ்கர் அவர்களுக்கும் சபையாருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் பேசுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஆண்டவர் தந்திருக்கிறார் உங்களை சந்திப்பதற்கு. இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. எங்கேயோ பிறந்த, எங்கேயோ வளர்ந்த, எங்கேயோ கொண்டு வந்து விட்டுருக்கிறார். ஆமென். இதுதான், நீங்கள் அமெரிக்காவில் போனாலும் உங்களை சிநேகிக்கிறதுக்கு அங்கே ஒரு கூட்டம் இருக்கும். உலகம் முழுதும் அவருடைய பிள்ளைகள் எங்கே போனாலும் அவங்கள சிநேகிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. அல்லேலூயா. இப்போ நாம் வேத பாடம் எடுத்திருக்கிறோம். இன்றைக்கு தெரிந்து கொண்ட பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21:22 படிங்க. மேத்யூ 21:22 ನೀವು ನಂಬಿಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಏನೇನು ಬೇಡಿಕೊಳ್ಳುವಿರೋ ಅದನ್ನೆಲ್ಲ ಹೊಂದುವಿರಿ ಅಂದನು. ಆಮೆನ್. ತಮಿಳ್ ಪಡಿಕಲ ತಮಿಳ್ ಇರಕ ಆ ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த வசனத்தை ரொம்ப தெளிவா நீங்க கவனமா படிக்கணும். இந்த வசனம் வந்து சாதாரண காரியம் இல்லை. இது பேசுனது வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. மேலும் நீங்கள் பார்த்துக்கிடுங்க, நல்லா சிந்திச்சுக்கிடுங்க. மனுஷனுக்கு மூளை எதுக்கு கொடுத்துருக்குன்னா சிந்திக்கணும். நான் சொன்னேன், நீங்கள் எப்படியோ கேட்டு நடந்தேன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் வராது. உங்களுக்கு ஆசீர்வாதம் வரணும்னா நீங்கள் கரெக்டாக பைபிளை படிக்கணும், கருத்தாக படிக்கணும். பைபிள் சொல்லுது, மேலும் நீங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லுது? என்னது என்னது? விசுவாசம் உங்களுக்கு இருக்கான்னு இப்போ செக் பண்ணுவோம். ஆமென். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் அடுத்த ஸ்டெப் ஜெபத்திலே. பாருங்க, ஃபர்ஸ்ட் விசுவாசம், ரெண்டாவது ஜெபத்திலே. எவைகளோ பார்த்துக்கிட்ட ஒரு காரியம் சொல்லல, டோட்டல். ஆமென். எவைகளை வேணாலும் கேட்கலாம். ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார், எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள். தரமாட்டேன்னு எழுதியிருக்காரா? என் பைபிள் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க பைபிள் எப்படி இருக்கு? பெறுவீர்கள் தானே? ஏன் கிடைக்கல? இதுதான் குவெஸ்டின். அல்லேலூயா. 3 மணிக்கு 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபிப்பாங்க, ஏன் கிடைக்கல? அங்க எங்கேயோ தவறு நமக்குள் இருக்கு, அதை முத உணருங்க. அல்லேலூயா. ஆண்டவரை ஒருபோதும் யாரும் குற்றம் சொல்ல முடியாது, யாரும் சொல்ல முடியாது. நான் சென்னை பட்டணத்துக்கு வந்து 1 மாசம் ஆகுது, அங்கே நான் ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கேன். என் மனைவி ரத்த வாந்தி எடுத்து ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு ஃபோன் வந்துச்சு. நான் யார்கிட்டையும் சொல்லலை, என் தங்கச்சி வீட்டில் தான் இருக்கேன். 15 நாள் ஹாஸ்பிட்டலில் அவளை வந்து பார்க்குறவங்க எல்லாம் சொன்னாங்க, அவனுக்கு புருஷன் இல்லையான்னு கேட்டாங்களாம். அல்லேலூயா. நான் பயப்படல, நான் வணங்குற ஜீவனுள்ள தேவன். எனக்கு தெரியும் என்ன சென்னையில இருந்து கூப்பிடுறதுக்கு அது வருதுன்னு. நான் கவலையே படல. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நான் இங்க என்ன இங்க அனுப்பிட்டு என் பொண்டாட்டிய ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினேரா? இதுக்குதான் நான் சென்னைக்கு போனோம்மா. ஆண்டவர்கிட்ட நான் பேசினேன், உள்ளுக்கு மனசுல பேசினேன்.
என் பொஞ்சாதி போன போல சுகபத்திரமா வீட்டுக்கு போகணும், சுகபத்திர பூரண சுகத்தோட போகணும் அவ்வளவுதான் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டில் அப்படியே படுத்துட்டேன் நைட்டு. அதனால ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க, அவ சட்டத்தில் ஒரு நோய் இல்லை ஒன்றும் இல்லை, போயாச்சு வீட்டுக்கு. இல்லையா இப்ப நடந்த அற்புதம், இந்த மாதிரி எத்தனையோ அற்புதங்களை ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு. கேட்கணும், அப்படி கேட்கணும். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். அந்த விசுவாசம் நமக்குள்ள இல்லைன்னு சொன்னா எவ்ரிதிங் வேஸ்ட். நம்ம ஜபம், நம்முடைய காணிக்கை, நம்ம தசமம் பாகம் வேஸ்ட் ஆயிரும். அது வேஸ்ட் ஆக கூடாது. விசுவாசம் உள்ளுக்கு இருக்கணும். நாம பூமியில 70 வருடம் 80 வருடம் பிறந்திருக்கிறோம், ஜீவிக்கணும். அப்படிதான் எக்ரிமெண்ட் பண்ணியிருக்கு. நம்ம ஃபைட் பண்ணக்கு ஆண்டவர் உரிமை கொடுத்துருக்கிறாங்க. நமக்குள்ள உரிமை இருக்கு, அந்த உரிமையை நம்ம காப்பாற்றணும். அல்லேலூயா. நீ விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள், பெற்றுக்கொண்டோம். அப்படி விசுவாசிக்கணும். ஆபிரகாம்ட்ட அந்த விசுவாசம் இருந்து, ஆபிரகாம்ட்ட இருந்து, ஈசா கிட்ட இருந்துச்சு, யாக்கோபிட்ட இருந்துச்சு, நமக்கிட்ட இருக்கா செக் பண்ணுவோம். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை நம்ம வளர்க்கணும். நான் அடிக்கடி நான் நிறைய புஸ்தகத்தை படிக்கிறது உண்டு. ஆண்டவர் நான் 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறேன், ஆண்டவர் இன்னைக்கு டீச்சர் ஆக்கியிருக்கிறாரு தமிழ் மீடியத்தில். நான் ஒரு டைம் கேப்டன் பிரபாகரனுடைய வரலாறை படிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். அவர் எப்படி அந்த மக்களை தீவிரவாதி ஆக்குறாருன்னு உள்ளதை படித்தேன். நினச்ச ஒரு சாதாரண மனுஷன், இந்த மனுஷனை கொலை பண்ணுற அளவில், தற்கொலை பண்ணுற அளவில் உருவாக்கி விடுறாங்கன்னு சொன்னால் ஏசப்பாக்காக இருக்கக்கூடிய நாம ஏன் விசுவாசத்தில் வளர முடியாது? எல்லாமே சிந்தனை தான். நம் சிந்தனை தான் விசுவாசத்தை பலப்படுத்துறது. நம்ம சிந்தனையில் ஏசப்பா உட்கார்ந்து இருக்கணும், ஃபிட்டா இருக்கணும், ஒருபோதும் விலகக்கூடாது. அதுக்கப்புறம் தான் நீங்க ஜபம் பண்ணலாம், அப்ப கேட்கப்படும். இல்லைனா கேட்கப்படுமா? கேட்கப்படாது. செய்தி கேட்கிறீங்களா இல்ல சிந்தனை வீட்டில் வச்சிருக்கீங்களா? இங்கதான் இருக்கீங்களா? வீட்டில் இருக்கீங்களா? ஆள் இங்கதான் இருக்கும், எல்லாம் சர்ச்சில் தான் இருப்பாங்க, ஆனா சிந்தனை வெளியே போயிடும். அப்ப நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிற கஷ்டம் ஆயிரும். சபைக்கு வர்ற டைம்ல எத்தனை பேர் பிரேயர் பண்ணிட்டு வந்தீங்க? கையெழுத்தலாமா? போய் சொல்லிடுறாங்க ஆண்டவுடைய சமூகத்தில். சரி, கரெக்டாக தான் வசதி இருக்கீங்க, போய் சொல்லல. சபைக்கு வர சமயம், ஆலயத்துக்கு வரும் பொழுது ஃபர்ஸ்ட் நீங்க வீட்டில் முழங்கால் போட்டுட்டு தான் வீட்டுக்கு இங்க வரணும். நீங்க அங்க ஜபம் பண்ணாம இங்க வந்தா சாத்தான் உங்க சிந்தனையை கொண்டு போயிடுவான். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நம்ம பிரேயருக்கு வர்றோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் பிரேயர் பண்ணணும். பாருங்க, ஆண்டவர் வந்து வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு, நீ எதை கேட்குறியோ அதை தருவேன்னு. அவர் சாதாரண தேவன் இல்லை. யோபு 33:14 படிங்க. யோபு 33:14 திருத்துகிறவர் அல்ல. ஆமென். கன்னடத்தில் படிங்க, சீக்கிரம் படிங்க. தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை அவர் மறுபடி திருத்த மாட்டாரு. சார் நான் சாரி, நான் சொன்னது தப்பு என்று சொல்லி அவர் திருத்த மாட்டாரு. அவர் சொன்னது சொன்னது அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். அவர் ஒருபோது திருத்த மாட்டார். நீ விசுவாசத்தில், நீ விசுவாசம் உள்ளவர்களா ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவர்களை பெறுவீர்கள். அது உண்மை, அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கு. அவர் ரெண்டாம் விஷயம், அவர் திருத்தவே மாட்டார். அவர் திருத்துகிற தேவன் அல்ல. அப்ப ஏன் நமக்கு கிடைக்கல? ஏன் நமக்கு நோய் இருக்கு? ஏன் நம்முடைய ஆசீர்வாதங்கள் தடைப்படுது? இதை எங்க இருந்து செக் பண்ணா? பைபிள்ல இருந்து செக் பண்ணணும். நம்ம சிந்தனையில செக் பண்ணக்கூடாது. செக் பண்ணணுமா இல்லையா? பண்ணணுமா? படிங்க.
ஏசாயா 59 அதிகாரம் 2 வசனம் படிங்க. ஏசாயா, ஆதரே நிம்ம அபராதகளே நம்ம தேவரிந்த நிம்மன்னு அகலி சுத்தா பந்திவே, நிம்ம பாப்பகளே ஆத்தனு கேளலாரதந்தே ஆத்தன முக்கக்கே அட்டவாகிவே. அமேன். அல்லேலூயா. தமிழ்ல படிங்க. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் என்னதாச்சு? நடுவுல இன்னி நீங்க ஜெபம் பண்ணி ஏதாவது கேட்கப்படுமா? சிந்திச்சு பாருங்க, நான் யாருன்னு உள்ள இன்னைக்கு சிந்திங்க. வீட்டில் போய் சர்ச்சுக்கு வந்தோம், ஏதோ வந்தோம், சர்ச்சில் காணிக்க போட்டோம், ஜெபம் பண்ணணும்னு போகக்கூடாது. வீட்டில் போய் சிந்திங்க, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் என்னாச்சு? மிகப்பெரிய பிரிவினை உண்டாக்குச்சு. செகண்டு, உங்கள் பாவங்களே, உங்கள் பாவங்களே. தப்பு எங்க இருக்கு? யார்கிட்ட இருக்கு? நம்மகிட்ட இருக்கா? ஆண்டவர்கிட்ட இருக்கா? நம்மகிட்ட தானே. உங்கள் பாவங்களே அவர் உங்களை உங்கள் ஜபத்துக்கு செவி கொடாதபடிக்கு. ஆமென். இன்னி நீங்க என்ன பண்ணி என்ன புண்ணியம் என்னைக்காவது சிந்திக்கிறது உண்டா? அல்லேலூயா. தேவ ஆவியானவர் இந்த சபையில் நல்லா இருக்கிறாரு. நான் என்ட்ரி பண்ண உடனே தெரிஞ்சு, நான் ஒரு வீட்டில் சைத்தான் இருக்குன்னு தெரிஞ்சாலே நான் அந்த வீட்டில் போன உடனே கண்டுபிடிச்சிருவேன். ஸ்மெல்லு எனக்கே வரும். ஆவியானவர் இருக்கிற இடத்துல தெரியும். நீங்கள் பாடின பாடல் பொழுதே நான் கண்டுபிடிச்சேன். அருமையான பாடல்கள். எனக்கு கன்னடம் தெரியல, எனக்கு நல்ல இருதயத்தை தொட்டுருந்த கடைசியில் பாடினது யாரு? யார் பாடினா? கடைசியில் யார் பாடினா? கொஞ்சம் கை தூக்குங்களா. நான் கடைசியில் யார் பாடினா தெரியலையே, எனக்கு ஆள் தெரியலையே. போயிட்டாங்களா? வீட்டு கீழே போயிட்டாங்களா? சார், அருமையாக பாடினாங்க, அருமையாக பாடினாங்க. நான் அதை நெட்டில் அந்த பாட்டு கேட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அது பாடினோடனே எனக்கு இருதயத்தில் ரொம்ப என்ன ஒன்ஸ் மோர் பாட சொல்லணும் போல இருந்துச்சு. இந்த நெக்ஸ்ட் டைம் வர சேஃப் கேட்டுக்கிட்டோம் அந்த பாட்டை. ஆமென். அல்லேலூயா. தேவ ஆவியானவர் இருக்கிறாரு. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அதை அப்படியே விசுவாசிக்கணும். அதில் கொஞ்சம் கூட மாறக்கூடாது. மாறிட்டெல்லாம் போச்சு. ஆமென். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக வாருங்கள் என்று சொன்னபோது மிக்க மகிழ்ச்சியாக இருந்தேன். அப்படி இருக்கணும் நம்ம உள்ளம். ஏனோ தானு வரக்கூடாது. இப்போ நம்முடைய ஜபம் அவர் கேட்காத படிக்கு ஒரு பெரிய பிரிவினை உண்டாயிட்டு பாருங்க என்ன செய்ய. நீங்க ஜபிச்சு பார்த்தீங்க, கேட்கல, அது நடக்கல, இது நடக்கல. இப்ப எங்க ஓடிவருவீங்க? ஐயா, யாருக்கிட்ட? போதகர்கிட்ட. எனக்காக ஜபிங்க. அடுத்தது அவர் தானே, ஊழியக்காரர் தானே பிடிப்பீங்க. நம்ம கேட்கலன்னா எங்க வருவீங்க? இப்ப இவர் என்ன பதில் சொல்றாருன்னு கொஞ்சம் கேளுங்கள. நான் சொல்லல, இவர் என்ன சொல்றாருன்னு பைபிள் இருந்து பாருங்க. படிங்க எரேமியா 7 அதிகாரம் 16 வசனம் படிங்க. எரேமியா 7:16. நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் செய்வேன் செய்ய வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம். என்னிடத்தில் அவர்களுக்கு பரிசுத்த அவர்களுக்காக அவர்களுக்காக பரிந்து பேசவும் வேண்டாம். நான் உங்களுக்கு உனக்கு செவி கொடுப்பதில்லை. ஆமென். என்னாயிட்டு என்னாச்சு? கன்னடத்தில் படிங்க. நீனந்தூ இ ஜனரிகோஸ்கரா பேடிக்கொள்ள பேடா, இவரிகாகி முறையிட பேடா, ஆதிச பேடா, தனக்கு விஜ்ஞாபிசலு பேடா, நானு கேளலொல்லே. ஆமென். இப்போ நீங்க ஜெபிச்சீங்க கேட்கல. இப்ப இவர்கிட்டையும் பர்மிஷன் ஆண்டவர் கொடுக்கல. ஆண்டவர் பர்மிஷன் கொடுக்காம இவர் ஜெபிக்க முடியுமா? முடியுமா? முடியாது. பாருங்க எவ்வளவு பெரிய சிக்கல். விசுவாசம் உள்ள அந்த ஒரு கல்லை விட்டு நீங்க விலகின உடனே இங்கெல்லாம் உங்களுக்கு நெருக்கடி வருது. பாருங்க, நெருக்கடி வந்துட்டு நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டாம், அங்க போட்டாச்சு. அவர்களுக்காக மன்னிக்க மன்றாடவும் வேண்டாம், கெஞ்சவும் வேண்டாம்.
என்னிடத்தில் அவர்களுக்காக பரிந்து பேச வேண்டாம், நான் உனக்கு பார்த்துடலாம். ஆண்டவருடைய அந்த விசுவாசம் உள்ள சொல்லக்கூடிய அந்த கல்லுல விலகிட்டேன்னா உங்க ஜெபம் அவுட். அவர் அப்படியே ஊழியக்காரருடைய ஜெபத்தை அவுட் பண்ணிட்டாரு. இப்ப நம்ம நிலைமை என்னாச்சு சிந்திக்கணும். இப்படி சிந்திக்கணும். இப்படி சிந்திச்சாதான் தேவனிடத்தில் இருந்து ஆசீர்வாதம் பெற முடியும். அந்த சிந்தனையில இருந்து வெளியே போயிட்டோம்னா கிடைக்கிற ரொம்ப அபூர்வம். பைபிள் சொல்லுது, நான் சொல்லல, நான் தெளிவா பைபிள் பேசணும் தான் ஆண்டவர் என்ன அழைப்பு அழைத்து கொடுத்தார். ஏதோ பெரிய சன்மானம் வாங்க புகழ் வாங்க நான் ஒருபோதும் பைபிள் எடுக்கிறது இல்லை. எங்க சென்றாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை உறுதியா விசுவாசத்துல உறுதியாக்குறதுக்கு தான் நான் இந்த ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். சரியா போகணும். நம்மளை பார்த்த உடனே சொல்லணும், இவன் கிறிஸ்டியன், இந்த பிள்ளை கிறிஸ்டியன், இந்த ஐயா கிறிஸ்டியன். சாட்சி உலகத்துல இருந்து வரணும். அத தேவன் விரும்புறாரு, தேவன் விரும்புறார். ஊழியக்காரர்கிட்ட சொல்லிட்டாரு, இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டாம்ப்பா, இனி என்ன செய்ய, இதுல இருந்து விடுதலை வேணுமா இல்லையா, வேணுமா வேண்டாமா, இல்ல இப்பவுமே நான் முடிச்சிருந்த, வேணுமா வேண்டாமா, படிங்க எபிரேயர் 13:17 படிங்க. எபிரேயர் 13:17 படிங்க. வேத வசனத்தை உங்களுக்கு இல்ல, எபிரேயர் 13:17 புரிஞ்சுக்கிட்டலாம். கன்னடத்துல படிங்க. நிம்ம சபாநாயக்கர மாத்தனு கேளிரி, அவரிகே அதீனராகிரி, அவரு லெக்க ஒப்பிசபேக்காதவராகி நிம்ம ஆத்மகளன்னு காயுவவராகிதாரே, அவரு வெசனப்படதே சந்தோஷதிந்த இதன்னு மாடுவந்தே நோடிரி, அவரு வெசனதிந்திருவது நிமகே பிரயோஜனகரவாததல்ல. ஆமென். பாருங்க பைபிள் என்ன சொல்லுது, உங்களை நடத்துறவர்கள் உங்கள் போதகர். விசுவாசம் எங்க பேசுது பாருங்க, பவுல் சொல்றாரு, நான் சொல்லல, உங்களை நடத்துகிற அந்த ஆசாரியன். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆசாரியன் அப்படியே வருவாராம், ஜனங்கள் அப்படியே விலகிடுவாங்க, அவரை பார்த்த உடனே விலகிடுவாங்க. நம்ம அந்த நேரத்தில் சல்யூட் பண்ணுவோம். அங்க அப்படி இல்லை, பைபிள் படி ஆசாரியன் வாரார்ன்னா ஒதுங்கணும், ஒதுங்கிதான் சொல்லுவாங்க, ஐயா ப்ரைஸ் லார்ட். அப்படி பயபக்தி. காரணம், உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மா. நமக்குள்ள ஆத்மா இருக்க, மரணத்துக்கு பின் நம்ம போறோமே, இந்த ஆத்மா கொண்டு போறோமே, அவ உங்கள் ஆத்மாவுக்காக உத்தரவாதம். உங்களுடைய ஜிமேதாரி, உங்களுடைய உத்தரவாதி அவங்க தான், இந்த எல்லாருடையதான் அவட்டதான் கேட்பாங்க. ஆமென். ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடியால். அவங்களுக்கு வேற வேலை இருக்கா, அவருக்கு வேற வேலை ஏதாவது இருக்கா? இத்தனை ஆத்மாக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு நிமிஷம் அவர் ஜெபிக்கிறார். ஒரு நிமிஷம் அவர் ஜெபிக்கிறதா இருந்தா கணக்கு பண்ணுங்க, இதுக்கே எவ்வளவு நேரம் ஆகணும். இனி அடுத்த சர்வீஸ் எனக்கு தெரியல, இவ்வளவுக்கு அவருக்கு எவ்வளவு நேரம் ஆகணும் உள்ளத நீங்க சிந்திச்சு பாருங்க. தவறு எங்க நடக்குதுன்னு பார்க்கணும். பார்த்துடுங்க, நம்ம ஜெபம் ஏன் ஏற்றுக்கொள்ளப்படல, விழித்திருக்கிறபடியால் அவர்கள் துக்கத்தோடைய அல்ல. அப்போ அந்த ஊழியக்காரர் வந்து என்ன செய்யக்கூடாது, துக்கப்படக்கூடாது. யாராலையும் துக்கப்படக்கூடாது. சர்ச்சுக்கு வர முடியல, இந்த சண்டே வர முடியலன்னா ஈவினிங்குள்ளுக்கு அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடணும், ஐயா நான் இந்த சண்டே ஏதோ ஒரு காரியத்தில் மிஸ் ஆயிட்டேன், வேலைக்கு போகலான்னு வச்சுக்கிடுங்க, ஒரு நாள் லீவ் போட்டிங்கன்னு வச்சுக்கிடுங்க. மேனேஜர்கிட்ட நீங்கள் மறுநாள் போய் மன்னிப்பு எடுப்பேலாம் எடுக்க மாட்டீங்களா, கேட்பாரா கேட்க மாட்டாளா, கேட்பாங்களா இல்லையா, கேட்பாங்களா இல்லையா சொல்லுங்க,
இல்ல நீங்க கேக்குறீங்களா நான் செய்தி கொடுக்கிறது கேட்பாங்கல்ல. அப்போ பரலோக உத்தரவாதி அவரு, அவருக்கு யாராவது போன் பண்ணி சாரி கேட்டிருக்கீங்களா? கேட்டீங்களா? தப்பு எங்க? உங்ககிட்ட தானே. பின்ன எப்படிங்க உங்க ஜபத்தை கேட்பாரு? அவர் உங்களுடைய தகப்பன், அவருடைய ஆவிக்குரிய தகப்பன், அவர் உங்களுடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதி. சரியா இருக்கணும். பிரசங்கிகள் வருவாங்க, என்ன போல வருவாங்க, பேசுவாங்க, இந்த ஆள் நல்லா பேசுறாரு, அப்படியே உங்க மன அவங்க பின்னால போயிட்டுன்னு வச்சுக்கிடுங்க. அப்பமே நீங்க கீழே விழுந்துட்டீங்க. அல்லேலூயா. அப்ப கீழே விழுந்துட்டீங்க. ஏன்? அவர் உங்க உத்தரவாதி அல்ல. உங்கள் உத்தரவாதி இங்க இருக்கிறார், இங்க இருக்கிறார். அவருக்கு கீழ்ப்படியணும். என்ன சொல்லுதாங்க? அவர் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோடய செய்யும்படிக்கு அவர்களுக்கு எப்படி எப்படி என்ன எழுதிருக்கு? இல்லையே, எதிர்த்து நிக்கணும்னு எழுதிருக்கும். பாருங்க, படிங்க. எப்படி இருக்கு? கன்னடல, ஓ கன்னடல இருக்கலாம், இருக்கும். கன்னடல எப்படி இருக்கு? எதிர்த்து நிக்கணும்னு எழுதிருக்கா? எத்தனை பேர் கீழ்படுகிறீங்க? கீழ்படிந்த அடங்கணும். இதுதான், இங்க தான் தப்பே பண்ணணும். வேற இங்கே நம்ம பண்ணல. நம்ம விசுவாசம் விலகிறதுக்கு காரணம் நம்ம இங்க கீழ்படிதல் இல்லை. படியிலே முதல் படி என்னது? கீழ்படி. கீழ்படி இல்லாம மேல்படி போக முடியுமா? போக முடியுமா? படியிலே கீழ்படி. அப்போ உங்க வேதத்திலையும் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? கீழ்படியணும். ஆமென். அல்லேலூயா. கீழ்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட உங்களுக்காக ஜெபித்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. சத்தம் போட்டு சொல்லுங்க, சவுண்ட் இருக்கா? நாங்க செக் பண்ணிட்டு இல்ல. நீங்க காலையிலேயே சாப்பிடாம வந்துட்டீங்க, அப்படிதானே? அதான் நினைக்கிறேன். அல்லேலூயா சொன்ன உடனே வானம் திறக்காண்டாமா? இப்பவும் கம்மிதான். அல்லேலூயா. இப்ப வந்துட்டு எல்லாரும் உயிரோட தான் இருக்கீங்க. அல்லேலூயா. பாருங்க, அவர் துக்கத்தோடைய செயல்படாமல் உற்சாகத்தோடைய அவர் ஊழியத்தை செய்வதற்கு அவருக்கு நீங்க கீழ்ப்படிந்து அடங்கினீங்கன்னா உங்களுக்கு சகல ஆசீர்வாதம் வரும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஒரு வசனத்தை படிங்க. தீத்து அதுல என்ன சொல்றான்னு கொஞ்சம் கவனிச்சுடும். தீத்து 3:8 படிங்க. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷனுக்கு பிரயோஜனமானவைகள் மானவைகள். ஆமென். என்ன இதுக்கு வேண்டிதான் அழைச்சிட்டு வந்தாரு? ஆமென். படிங்க, திரும்ப கன்னடால படிங்க. நிம்ம ஹிரியரு தேவர கோபவன் எபிசித ஸ்தலದಲ್ಲಿ அரண்யதொழகே தேவரன்னு பரீட்சிசித தினதல்லி மாடிதந்தே நிம்ம ஹிருதயகளன்னு கட்டின மாடிக்கொள்ளபெடிரி. தமிழ்ல படிங்க. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. நான் சொன்னது உண்மை உள்ளதுதானே? ஒவ்வொரு வார்த்தையும் சரியா தானே இருக்கு? இந்த வார்த்தைகள் எல்லாம் உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளது. யார்கிட்ட விசுவாசமா இருக்கணும்? அவர்கிட்ட விசுவாசமா இருந்தெல்லாம் சரியா இந்த ஆளுக்கு கீழ்படிவீங்க. அவர்கிட்ட விசுவாசம் இல்லைன்னா இங்க கீழ்படிய மாட்டீங்க. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட விசுவாசமா இருந்தீர்களே ஆனால் ஆசாரியனிடத்தில் நீங்க கீழ்படிவீங்க. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் என்னது? நற்கிரியைகளை செய்ய. என்னது? நம்ம என்ன கிரியை செய்யறோம்? இத அப்படியே வைங்க, அடுத்த பக்கத்துக்கு போவோம். சகரியா 8:16-17 படிங்க. சகரியா 8:16-17 படிங்க. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் அவனவன் இரனோடே உண்மையை பேசுங்கள்.
உங்கள் வாசல்கள் வாசல்களில் சத்தியத்திற்கும் சமாதானத்திற்கும் ஏற்ற நியாயம் தீருங்கள். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கை நினையாமலும் பொய் ஆணையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கன்னடல படிங்க. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯಾವನು ತನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ನೆರೆಯವನಿಗೆ ಕೇಡನ್ನು ಬಗೆಯದಿರಲಿ, ಸುಳ್ಳು ಸಾಕ್ಷಿಗೆ ಎಂದು ಸಂತೋಷ ಪಡಬೇಡಿರಿ, ಇವುಗಳನ್ನೆಲ್ಲ ದ್ವೇಷಿಸುವವನಾಗಿದ್ದೇನೆ, ಇದು ಯೆಹೋವನ ನುಡಿ. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் பார்த்துக்கிடுங்க. நீங்கள் நாம என்ன காரியங்கள் செய்யணும்னு ஒரு பட்டியல் போடுறாரு. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள். என்ன பேசணும் இதுல சரியா இருக்கலாம்? எத்தனை பேர் பொய் பேசினவங்க இருக்கீங்க? தப்பு விழுந்திருக்கா இல்லையா? தப்பு பண்ணீர்களா இல்லையா? உண்மையை பேசுங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்திற்கும் சமாதானத்திற்கும் ஏற்ற நியாயம் தீருங்கள். உங்கள் வாசல்களில் என்னது? சத்தியத்தை. அப்படிதானே எழுதிருக்கு? சத்தியம் எழுதுங்க. பைபிள்ல தான் வாசல்ல எழுதியிருப்போம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், உன்னை காக்கிறவர் உறங்கார், எல்லாம் நம்ம எழுதியிருப்போம். ஏத்த வீட்டுக்காரங்கள் அதே வாசல்ல இருந்து தான் சண்டை போடும், கிட்ட வார்த்தை பேசுவோம். ஆமென். இங்க பைபிள் என்ன சொல்லுது? உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கு சமாதானத்துக்கு இந்த ரெண்டு காரியம் வாசல்ல செய்யணுமா? வாசல்ல இருக்கும், வார்த்தை இருக்கும், பைபிள் வார்த்தை இருக்கும். ஆனா ஏத்த வீட்டுக்காரங்கள்ட்ட நம்ம எப்படி இருக்கோம்? சண்டை போடுவோம். அப்ப இந்த வசனம் நியாய தீர்ப்பு நாள்ல வருமா வராதா? வருமா? சத்தியத்துக்கு சமாதானத்துக்கு ஏற்க நியாயம் தீருங்கள். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் பார்த்துக்கிடுங்க, தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும். தீங்கே நினைக்க கூடாது, இருதயத்திலேயே. ஆண்டவர் சொல்றாரு, தெரியும், மத்தேயுல 5:8 சொல்லுது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென். இப்ப நம்ம சுத்தம் எங்க போச்சு? இங்க என்ன சொல்லுது? ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும். அடுத்து என்ன சொல்லுது? பொய்யானையின் மேலும் பிரியப்படாமல் இருங்கள். நம்ம என்ன சொல்லுதோம்? அம்மா சத்தியமா நான் சொல்லவே இல்லை, ஆத்தா சத்தியமா நான் சொல்லல. இங்க என்ன சொல்லுது? பொய்யானையின் மேல் பிரியப்படாமல் இருங்கள். இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் வெறுக்கிற காரியங்களை நாம செஞ்சுவிட்டு நேரா வந்து ராபோஜனத்துல கை வச்சிருவாங்க. வாங்க, 1 கொரிந்தியர் 11 கொஞ்சம் பார்ப்போம். கொரிந்தியர் 11 27 படிங்க. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பான பண்ணுகிறானோ, அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். சரியா இருக்கா? இருக்கா? இன்னைக்கு என்ன நாள்? ராபோஜன நாள் தானே. இப்ப நம்ம இவ்வளவு நேரம் என்னதை பார்த்துட்டு வந்தோம்? இங்க பைபிள் என்ன சொல்லுது? திரும்ப படிங்க. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவன் எவனோ, அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குற்றமுள்ளவனாய் இருப்பான்.
சிந்திங்க, எவ்வளவு பயபக்திக்கு உரியது. ராபோஜன இன்னைக்குன்னு சொன்னா நேத்தைக்கே நீங்க வந்து முழங்கால நிக்கணும். உங்களுடைய கடந்த காலத்தில் உள்ள எல்லா பாவத்தையும் நீங்க மன்னிப்பு வாங்கிட்டு கை வைக்கணும். வச்சுங்களா, குற்றம் உள்ளவர்களாயிருவீங்க. இப்பமே உங்க தலைகள் வணங்கட்டும். நான் செய்தி முடிக்கிற முன்னாலே உங்க இருதயம் ஜபத்துல போகட்டும். உங்க பாவத்தை எல்லாம் உங்க இருதயத்தில் அறிக்க பண்ணுங்க. அதை பண்ணாம கை வைக்காதுங்க. பாவத்தில் பையுங்க, பாவம் மன்னிப்ப கேளுங்க ஆண்டவர்ட்ட. இருதயத்தில் ஜெபம் பண்ணுங்க. இதோ ராபோஜனம் நெருங்கிட்டு இருக்கு. இன்னும் சிறிய நேரத்தில் ராபோஜனம் உங்க மத்தியில் வரும். அதை தான் கை வைக்கிறக்கு நான் அருகதி இல்லை ஆண்டவரே. நான் செய்த பாவம், என் சிந்தனையினால் செய்த பாவம், என் கண்களினால் செய்த பாவம், என் இருதயத்தினால் செய்த பாவம், என் உதடுகளினால் செய்த பாவம், என் கைகளினால் செய்த பாவம், என் கால்களினால் செய்த பாவம், என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் செய்த பாவம், என்னுடைய மனைவி செய்த பாவம், என்னுடைய பிள்ளைகள் செய்த பாவம், என் குடும்பம் செய்த பாவம், யாவற்றுக்காக மன்னிப்பு கேளுங்க. ஜெபத்தில் போங்க. அல்லேலூயா. பாவ மன்னிப்பு கேளுங்க. கடந்த காலத்தில் உள்ள பாவ மன்னிப்பு பெற்றுக்கிட்டு கை வைங்க. இல்லன்னா இந்த என்ன சொல்லுது, அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து அதுக்கு கீழே தான் காட்டல. நீங்க வீட்டில் போய் படிச்சுக்கணுங்க, உங்களுக்கு தெரியும் குற்றம் உள்ள போறோம்னா அதனால என்னென்ன தண்டனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. ஸோ அடுத்த மாதம் நீங்க ராபோஜனத்தில் வருகிறதா இருந்தா ஒரு நாளைக்கு முன்னாலே ஜபத்தில் இருங்க, பாவ மன்னிப்பை கேளுங்க. அல்லேலூயா. குற்றம் உள்ளவனா கை வைக்காதுங்க. குற்றமற்றவர்களா இருக்கணும் கர்த்தருடைய சமூகத்தில். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் பைபிள் சொல்லுது, நீங்க தேவன் விரும்புகிற காரியம் என்ன, நம்ம சகரியால பார்த்தோம், அப்படிதானே சகரியால பார்த்தோம். அப்போ அவருக்கு பிரியமான காரியங்களில் நாம செயல்படணும். காலம் சமீபமாயிருக்கிறது பைபிள் சொல்லுது. வடகொரியா நெருங்கிட்டு, இந்த சாத்தான் எழும்பியாச்சு. வடகொரியா எழும்பினுக்கு எப்பமோ அவன் குண்டு போடுறதுக்கு ஆயத்தமாக இருக்கான். இங்கே அமெரிக்காவிலேருந்து ஒரு சாத்தான் எழும்புது, ரெண்டு சாத்தான உலகத்தை அழிக்கிறக்கு ரெடியாக வந்திருக்கான். அவங்க இவன் குண்டு போடுவான், அவன் குண்டு போடுவான். நம்ம என்ன என்னாச்சு, இந்த காற்றுகள் எல்லாம் மாசுபட்டு அதுக்கு பேர் அணுகுண்டு. காற்றுகள் எல்லாம் அணுவால் நிறைந்து கடைசியில் பூமி முழுவதும் கொள்ளை நோயாக வந்துடும். அவங்க தானே யுத்தம்னு நீங்கள் நினைக்காங்க. அந்த யுத்தத்தை நிறுத்துக்கு ஆண்டவருடைய மன்றாடுங்க. இல்லையா ஆண்டவரே, இப்படி ஒரு மோசமான சூழ்நிலை நடக்க கூடாது. நாங்க உம்முடைய பிள்ளைகள், நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். நாம பூமியை விட்டு பரலோகத்துக்கு போயிட்டோமா, அதுக்கப்புறம் இவங்க எப்படியும் போட்டு அங்க நாசமாயிருவாங்கன்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. நாம இருக்கிறது வரைக்கும் தடை செய்கிறவர் பைபிள் சொல்லுது. பவுல் சொல்றாரு, அந்த பரிசு தாவியானவர் நமக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பரிசு தாவியானவருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கணும். அல்லேலூயா. அனுதினம் நம்முடைய விண்ணப்பமா இருக்கணும். இப்படிப்பட்ட மூணாவது உலக வார் வரக்கூடாதப்பா, நாங்க இங்க இருக்கிறோம், அது நிறுத்தி வையும். இந்த ஜபங்கள் தான் நிறுத்தி வச்சுக்கிட்டு இருக்கு. யாரோ எங்கேயோ ஜபிச்சுட்டு இருக்காங்க. ஒரு கூட்டம் ஜனங்கள் ஜபிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்காக நீங்களும் ஜபிக்கணும். அல்லேலூயா. வருகை நெருங்கிட்டு இருக்கு, கர்த்தருடைய வருகை நெருங்கிட்டு இருக்கு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வசனம் படிங்க, ரோமர் கடைசியா, ரோமர் 13:4 படிங்க. உனக்கு நன்மை உண்டாக்கும் பொருட்டு அவன் தேவன், தேவன் ஊழியக்காரனா இருக்கிறான், தேவ ஊழியக்காரனா இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் திருவா விருதாவாய் பிடிக்கவில்லை, விருதாவாய் பிடிக்கிறதில்லை. தீமை செய்கிறவர் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனா இருக்கிறான். ஆமென். கன்னடால படிங்க.
ಅವನು ನಿನ್ನ ಹಿತಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರ ಸೇವಕನಾಗಿದ್ದಾನಲ್ಲ, ಆದರೆ ನೀನು ಕೆಟ್ಟದ್ದನ್ನು ಮಾಡಿದರೆ ಭಯಪಡಬೇಕು. ಅವನು ಸುಮ್ಮನೆ ಕೈಯಲ್ಲಿ ಕತ್ತಿಯನ್ನು ಹಿಡಿದಿಲ್ಲ. ಅವನು ದೇವರ ಸೇವಕನಾಗಿದ್ದು ಕೆಟ್ಟದ್ದನ್ನು ನಡೆಸುವವನಿಗೆ ದೇವರ ದಂಡನೆಯನ್ನು ವಿಧಿಸುತ್ತಾನೆ. ஆண்டவர் ஊழியக்காரர்களை கனப்படுத்துறாரு. நாம கனப்படுத்தணுங்க, நாம கனப்படுத்தணும். நம்ம ஆசீர்வாதம் ஊழியக்காரங்களை கனப்படுத்துறதுல இருக்கு. அழகா புட்டு புட்டா வைக்கிறாரு பாருங்க. உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு சபைக்கு, சபைக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் யாரா இருக்கிறான்? தேவ ஊழியக்காரனா இருக்கிறான். மற்ற சபைகளை போல இனிமேல் இருக்கக்கூடாது. இன்னைக்கு முடிவெடுங்க. எந்த சபையில உள்ளவங்களும் உங்க ஊழியக்காரரை பார்த்த உடனே அதிர்ச்சி ஆகணும். உங்களை பார்த்து மற்ற சபைகள் வரணும். அல்லேலூயா. உங்களை பார்த்து நீங்க எப்படி இவரை கனம் பண்றீங்களோ அதை போல அவங்க அவங்க ஊழியக்காரங்களை கனம் பண்ணணும். நாங்க என்ன அவங்கள விட குறைஞ்சவங்களா? போட்டி இருக்கணுங்க, ஆவிக்குரிய போட்டி இருக்கணும். அப்பந்தான் நம்ம இனியும் ஆவியில வளர்ச்சி அடைய முடியும். நம்ம ஊழியக்காரரை கனப்படுத்துற போல அந்த சபைக்காரங்க அந்த ஊழியக்காரரை கனப்படுத்துவாங்க. இப்படி பூமி முழுவதும் கனப்படும் பொழுது கர்த்தருடைய ஆவி என்ன செய்யும்? இறங்கும். சோம்பெரிய ஆண்டவர் விரும்புறதே இல்லை. சோம்பெரியா இருக்கக்கூடாது. நம்ம பைபிள் சொல்லுது, நான் உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனா இருக்கிறான், நீ தீமை செய்தால் பயந்திரு. என்ன செய்யணும்? அப்படியே கை வைக்கல ராபோஜனன் சொன்ன உடனே இங்க என்ன சொல்லுது? பைபிள் என்ன சொல்லுது? நீ தீமை செய்தால் பயந்திரு. பட்டியத்தை அவன் பரிசுத்த வேதாகமத்தை அவன் விருதாவாய் பிடிச்சிருக்கிறாரு. இதுக்காக வேதம் படிக்கிறாரு. ஒவ்வொரு ஊழியக்காரரும் நான் இவரை பெருமைப்படுத்துறேன்னு நினைக்காதுங்க. இவர் வந்தாரு, பாஸ்டர் பெருமைப்படுத்துறாரு, எங்களை திட்டுறாரு, அதுக்காக நான் ஒருபோதும் வர்றதில்லை. ஆண்டவர் எதை பேசுறாரோ அதை தான் பேசுவேன். நைட்டு தான் கேட்டேன், நாளைக்கு என்ன செய்தி கொடுக்கலான்னு. மாமா நீங்க எது வேணாலும் கொடுங்கன்னு தான் பீட்டர் சொன்னான். அவர் சகோதரன் சொன்னாரு. நான் இருந்தேன், ஆண்டவர்கிட்ட கேட்டேன் என்ன கொடுக்கலான்னு. அப்போ தான் ஜபமே ஜெயம்னு உள்ள தலைப்பில் உங்கள் மத்தியில் செய்து கொடுக்குறேன். நாம் ஜபிக்கிற ஜபம் ஜெயம் கொண்டு வரணும். அப்போ காலையில் அந்த ஐயா பீட்டருடைய பெரியப்பா சொன்னார், வந்திருக்காரா தெரியல, அவர் சொன்னார் இப்படி இப்படி ஜபத்தில் நான் அதுதான் இன்னைக்கு செய்தின்னு சொல்லிட்டேன். நீங்கள் எதை நினைச்சீங்களோ அதுதான் செய்தின்னு சொன்னேன், அதான் கொண்டு வந்தேன். ஆமென். அல்லேலூயா. நான் ஒரு சபைக்கு போன்னு சொன்னால் ஆண்டவர் எதை கொடுக்குறாரோ அதை கொடுத்துருவேன். நான் எப்பவும் ஆண்டவர்கிட்ட கேட்குறது அதுதான், ஆண்டவரே நான் ஒரு சபைக்கு செய்தி கொடுக்குறேன்னா அது உம்முடைய வல்லமையாக தான் இருக்கணும். அந்த மக்கள் பயம் வரணும். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுகிறான். அல்லேலூயா. அவன் பட்டயத்தை விருதாவா பிடித்திருக்கவில்லை. அவர் பைபிளை விருதாவா பிடிக்கல. சும்மா ஷோ ஷைனிங் பண்ணுறதுக்கு இல்லை, நான் ஊழியக்காரன் அதுக்கு இல்லை. எனக்கு சொல்கிறார் கீழே, தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினி வரும்படி. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினி வரும். சபைக்கு வந்தவன் ஆண்டவர் விட்டுற மாட்டாரு. தீமை செஞ்சா கண்டிப்பா அவர் தண்டனைக்கு வருவாரு. உங்க மேல தண்டனை வரக்கூடாதுன்னு சொல்லி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். ஆமென். அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான், நீதியை செலுத்துகிற. அப்ப நாம எப்படி இருக்கணும்? ஒரு விசுவாசி எப்படி இருக்கணும்? நாம எப்படி ஜபத்துல வெற்றி பெறணும்? இன்னைக்கு நீங்க முடிவு கேட்டுங்க. இன்னைக்கு ஒரு முடிவோட வீட்டுக்கு போங்க, ஒரு முடிவு எடுங்க. வாங்க மத்தேயு 21:22 முதல் வசனத்தை படிங்க திரும்ப. மத்தேயு 21:22 படிங்க. தலைப்பு வசனம் நம்ம படிச்ச வசனம் தான், படிங்க. அவைகளை எல்லாம் சொன்னேன்.
இன்னைக்கு சொன்ன காரியத்தை நீங்க கீழ்ப்படிந்து நீங்க ஜெபத்துல கேட்டு பாருங்க, நிச்சயமா கிடைக்கும். எனக்கு நல்ல அனுபவம் இருக்கு. ஒரு முறை என் பையன், நாங்கள் ரெண்டு பேர் நான் கம்ப்யூட்டர்ல இருப்போம், இப்போ பீட்டருக்கு தெரியும், அது நான் இருப்பேன் அவர் இருப்பேன் எல்லாம் இருப்பேன், அது ரிப்பேர் ஆகிப்போச்சு. ரிப்பேர் ஆனவன் அவன் சொல்லதான் ஆப்னே கராப் கியான் அவன் சொன்னான். நான் சொன்னேன் தும் கராப் கியாருன்னு. ரெண்டு பேரும் சொல்லி சண்டை போட்டோம், ரெண்டு பேரும் போட்டு, ஏ அபி தேரா கம்ப்யூட்டர் போய் நெய் போயிட்டேகா, உன் கம்ப்யூட்டர் எனக்கு வேண்டாம். அபி மேர்லியே லேப்டாப் ஆயகாரு ஆயகா ஓபி பார்க்ஹவுஸே ஆயகா, வெளிநாட்டிலேருந்து வரும் பார்க்குறியா சொன்னேன். சும்மா தான் சொன்னேன், தமாசுக்கு தான் சொன்னேன், சும்மா சண்டை போட்டோம். உண்மையிலேயே மறுநாள் சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து என் ஒய்ஃபுடைய அக்கா பையன் வந்தான். அவன் வந்து என் பையனுக்கு அவன் தான் பிக்கப் பண்ணிட்டு வரான். அவன் வீட்டில் வந்த உடனே ஃபஸ்ட்டு பேக்கை திறந்து காலில் 7:30 மறுநாள் லேப்டாப் எடுத்து, சித்தப்பா இது உங்கள் ஊழியத்துக்கு வச்சுக்கிட்டு, நான் கையில் வாங்கிட்டு என் பையனை இப்படி பார்த்தேன், பாத்தியா பாத்தியா இதுதான் ஆண்டவர் பாத்தியா. சும்மா நம்ம ஜோக்கா சொல்றது கூட ஆண்டவர் சீரியஸா எடுத்துக்கிடுவார் தருவார். நான் என் ஒய்ஃபுடைய காரியமும் உங்ககிட்ட சொன்னேன் பாத்துக்கிட்டுங்க, எப்படி எத்தனையோ அதிசயங்களை ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு, உங்களுக்கு செய்கிறாரு, ரெடியா இருக்கிறாரு. நீங்கள் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ, விசுவாசம் உள்ளவர்களை ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் முடிவு கட்டுங்க. இன்னைக்கு வாங்காம விடவே மாட்டேன். நாங்க சாதாரண சந்ததி இல்ல, நாங்க யாக்கோவின் சந்ததி, நாங்க போராடி ஜெயிக்கக்கூடிய சந்ததி, நாங்க தோற்று போகிற சந்ததி அல்ல. அப்படி எடுங்க, இன்னைக்கு முடிவு கட்டுங்க. கடைசி ஒரு வசனம் படிங்க, ரோமர் 13:7 படிங்க. ரோமர் 13:7 ஆகையால் யாருக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள், எவனுக்கு வரியை செலுத்த வேண்டுவதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள், எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள், எவைகளை கன பண்ண வேண்டியதோ அவனை கன பண்ணுங்கள். ஆமென். படிங்க, கன்னடால படிங்க. அவரவரிக சல்லிசத்தக்கதன்னு சல்லிசிரி, யாரிகே கந்தாயவோ அவரிகே கந்தாயவன்னு, யாரிகே சுங்கவோ அவரிகே சுங்கவன்னு, யாரிகே பயவோ அவரிகே பயவன்னு, யாரிகே மரியாதையோ அவரிகே மரியாதையன்னு சல்லிசிரி. ஆமென். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, இன்னைக்கு முடிவெடுங்க, கரெக்டா கொடுத்துருக்கோம். ஆவிக்குரிய காரியமும் பூமிக்குரிய காரியம் சேர்ந்து சொல்லுது. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்குள்ள கடமைகளை நீங்க செலுத்துங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கும் வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும். உலகத்தில் உள்ள காரியங்கள் ஒன்றும் குறைவைக்க கூடாது, செலுத்துங்கள். எவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வை செலுத்துங்கள், எவனுக்கு பயப்பட வேண்டியதோ. இல்லையா, யாருக்கு பயப்படணும்? முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, இரண்டாவது உங்கள் தேவ ஊழியக்காரர்களுக்கு, இல்லையா, உங்கள் சபை மூப்பர்களுக்கு, ஃபர்ஸ்ட் உங்க ஆசாரியன் உங்க ஊழியக்காரருக்கு நீங்க பயப்படுங்க, இரண்டாவது சபையில் உள்ள ஊழிய மூப்பர்களுக்கு. மூப்பர்கள் சாதாரண ஆளுகள் இல்ல, சபையில் உள்ள எல்டர்ஸ் சாதாரண ஆளுகள் இல்ல, அவங்களுக்கும் நீங்க கடமையை செலுத்தணும். அவன் பயப்படுங்கள், எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்க. ஆமென். உங்க ஊழியக்காரர்களை கனம் பண்ணுங்க, சபையை நேசிங்க, சபையில் உள்ள விசுவாசிகளை நேசிங்க, ஒருவருக்கு ஒரு அன்பு செலுத்துங்க. அது என் உடன்பிறப்பு, என் ரத்தம், இது உலக சம்பந்தம் இல்லை, இது பரலோக சம்பந்தம். என் பிள்ளைகள், இந்த விசுவாசிகள் என் பிள்ளைகள். அப்படி நாம யாவருக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்தணும்னா கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். அவர் ஒருபோதும் தன்னுடைய வாக்கை மாற்றாத தேவன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார். விடைபெறுகிறேன். நன்றி. ஒரு சிறிய ஜபத்துடன் முடிக்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா.
கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்தில் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்ததற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் அப்பா. என் தேவனாகிய கர்த்தாவே, அன்பில் பரிசுத்தமுள்ள தேவனே, அடியேன் இந்த வாய் இந்த வார்த்தை எடுத்து பேசும் பொழுது என் வாயிலிருந்து தவறான வார்த்தைகள் வந்திருந்தால் என்னை மன்னித்தரல வேண்டும் என்று தாழ்மடம் ஜெபிக்கிறேன். எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பை தந்த அருமை ஊழியக்காரரை கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய குடும்பத்தை கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். சபை மூப்பர்களை அவர்கள் குடும்பத்தை கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளையும் கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறேன் கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால். தேவனுடைய தேவர பரிசுத்த நாமக்கே ஸ்தோத்திரம் உண்டாகலி. கர்த்தன சநிகதலி நாவு பிரார்த்தனை மாடுவாக நாவு பூர்ணவாகி ஆத்தனை ஒப்பிசிக்கொட்டு நாவு ஆத்தனை ஏனெல்லாம் கேளுத்தேவோ அதனு கர்த்தரேன் மாடுத்தர் நமக்கு தேவரு ஆத்தன் நடசு கொடுவ தேவனாகித்தானே. வாக்கியங்கள் மத்தொம்ப ஓதன மத்த 21 ನೀವು ನಂಬಿಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಏನೇನು ಬೇಡಿಕೊಳ್ಳುವರೋ ಅದನ್ನೆಲ್ಲ ಹೊಂದುವಿರಿ. ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಸುಮ್ಮನೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು ಒಂದಿರುತ್ತೆ ಅಲ್ಲ, ಸುಮ್ಮನೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು. ತುಂಬ ಜನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಯಾವ ಥರ ಮಾಡ್ತೀವಿ ಅಂದರೆ ಸುಮ್ಮನೆ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು ಅಂತ. ಆ ಥರ ಅಲ್ಲ, ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಒಂದು ಸಿದ್ಧತೆಯಿಂದ ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಕುಳಿತು ನಾವು ಆತನಿಗೆ ನಮ್ಮ ಹೃದಯದ ಎಲ್ಲ ಬಯಕೆಗಳನ್ನು ಆತನ ಸನಿಹದಲ್ಲಿ ಕೊಡುವ. ಏಕೆಂದರೆ ನಾವು ಸುಮ್ಮನೆ ಮಾಡೋದ್ರಿಂದ ಏನೂ ಪ್ರಯೋಜನ ಬರಲ್ಲ. ಏಕೆಂದರೆ ಹನ್ನಳು ಕೂತ್ಕೊಂಡು ಬರುವಾಗ ಮೊದಲು ಅವಳು ಜಜ್ಜಲ್ಪಟ್ಲು. ಯಾವಾಗ ಜಜ್ಜಲ್ಪಡ್ತೀವೋ ಆವಾಗ ಹೃದಯದಿಂದ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ಬರ್ತವೆ. ಆವಾಗ ಹನ್ನಳು ಉಪವಾಸದಿಂದ ಕಣ್ಣೀರಿಂದ ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಕುಳಿತುವಾಗ ಅವಳು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಮುಗಿಸಿ ಹೋಗುವ ಏನಾಯಿತು, ಅವಳು ಸಂತೋಷದಿಂದ ಹೋದ್ಲು. ನೀನು ಏನು ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಕೇಳಿದೆಯೋ ಅದು ಹೊಂದಿಕೊಂಡೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಅದು ಕಣ್ಣೀರಿಲ್ಲದೆ ಸಂತೋಷದಿಂದ ಹೋದ್ಲು. ಅದಕ್ಕೆ ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ನಾವು ಸಿದ್ಧತೆಯಿಂದ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. ಓಕೆ, ಸಿದ್ಧತೆಯಿಂದ ಕಾಣಲ್ಪಡುವಾಗ ನಾವು ಮೊಣಕಾಲುಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ನಾವು ಯಾವ ಥರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ, ಪ್ರಾರ್ಥನೆ ಅಂದರೆ ನಮಗೆ ಸಿದ್ಧತೆ ಇಲ್ಲ ಅಲ್ವಾ. ರಾಜಾದಿರಾಜ ಬರ್ತಾನೆ, ಯಾಕೆಂದರೆ ಒಬ್ಬ ಚರ್ಚಲ್ಲಿ ನೋಡಿದೆ. ಆ ಚರ್ಚಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಯಾವ ಥರ ಅಂತಂದರೆ ಅವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಎಲ್ಲ ಅಂತಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಬೋರ್ಡ್ ಹಾಕಿದ್ದಾರೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರು ಎಲ್ಲ ಉನ್ನತ ನಾಮಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡ ನಾಮ. ಬೋರ್ಡ್ ಹಾಕಿ ಕೆಳಗೆ ಒಂದು ಚೇರ್ ಹಾಕಿದ್ದಾರೆ. ಆ ಚೇರ್ಗೆ ಏನು ಮಾಡಿಬಿಟ್ಟಿದ್ರೆ ಒಂದು ಬಟ್ಟೆ ಒದಿಸ್ಬಿಟ್ಟಿದ್ರು, ಬಿಳಿ ಬಟ್ಟೆ ಒದಿಸ್ಬಿಟ್ಟಿದ್ರು. ಯಾಕೆಂದರೆ ಅದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಕುಳಿತುಕೊಳ್ಳುವ ಸ್ಥಳ ಅಂತ. ನಾವು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಳ್ಬಾರ್ದು ಅಂತ. ಅದು ನೋಡುವಾಗೆಲ್ಲ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜಾಗದಲ್ಲಿದ್ದಾರೆ ಅಂತ ಅವರಿಗೆ ಮೈಂಡಲ್ಲಿ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. ಅದರಿಂದ ದೇವರ ಸನಿಹದಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಮೊದಲು ನಾವೇನು ಮಾಡಬೇಕಾಗಿದೆ, ಹೆಂಗೂ ಕೂತ್ಕೊಳ್ಳೋದಲ್ಲ, ದೇವರ ಪ್ರಾರ್ಥನೆ ಪಾದದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು ಮೊಣಕಾಲುಗಳಿಟ್ಟುಕೊಂಡು ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ನಮ್ಮ ಹೃದಯದ ಅಂತರಾಳದ ಬಯಕೆಗಳನ್ನು ಆತನಿಗೆ ಕೊಡಲ್ಪಡುವಾಗ ಆತನೇ ಮಾಡ್ತಾನೆ, ನಂಬಿಕೆಯಿಂದ. ಸುಮ್ಮನೆ ಅವನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ ಏನೋ ಕೂತ್ಕೊಂಡ್ಬಿಡ್ತೀವಿ ಅನ್ನೋದಲ್ಲ, ನಂಬಿಕೆಯಿಂದ ಕೇಳಲ್ಪಡುವಾಗ ಕರ್ತನು ಅದನ್ನು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಅಂಗೀಕರಿಸುವ ದೇವನಾಗಿದ್ದಾನೆ. ಕರ್ತನ ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಅದನ್ನು ಅಂಗೀಕರಿಸುವ ದೇವನಾಗಿದ್ದಾನೆ. ಆದ್ದರಿಂದ ಕರ್ತನ ಸನ್ನಿಲಿ ಏನೇನು ಬೇಡಿಕೊಳ್ಳುವಿರೋ ಅದನ್ನೆಲ್ಲ ಹೊಂದುವಿರಿ. ಯಾವುದು ಯಾವುದು, ನೀನು ಹೀಗಲ್ಲ ಹಾಗಲ್ಲ, ನೀನು ಯಾವ ಕಾರ್ಯಗಳು ನಿಂಗೆ ಅಗತ್ಯಗಳಿದೆಯೋ ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕೇಳುವಾಗ ಕರ್ತನು ಏನು ಮಾಡೋದು, ತಳ್ಳಾಕವನಲ್ಲ, ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಿನಗೆ ಕೊಡಲ್ಪಡುವ ದೇವನಾಗಿದ್ದಾನೆ. ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯಗಳಾಗಿರಲಿ, ನಿನಗೆ ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆಗಳಾಗಿರಲಿ, ಯಾವುದೇ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಾಗಿರಲಿ ಅಲ್ವಾ, ದೇವರು ಅದನ್ನು ಕೊಡುವ ದೇವನಾಗಿದ್ದಾನೆ. ನಾನು ಅದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಒಂದು ನನಗೆ ಬಹಳ ಇಷ್ಟವಾದ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಬೈಬಲ್ ನೋಡುವಾಗ ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೋಡ್ತೀವಿ. 12ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾನು ಮುಂಚೆ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದು ಕಾರ್ಯಗಳು ಮಾತಾಡಿದ್ದೀನಿ. ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳು 12ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಚನ ನೋಡುವಾಗ ಪೇತ್ರನು ಸೆರೆಮನೆಯೊಳಗೆ ಕಾವಲಿಲ್ಲಿದ್ದಾಗ ಸಭೆಯವರು ಅವನಿಗೋಸ್ಕರ ಆಸಕ್ತಿಯಿಂದ ದೇವರಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದರು. ಯಾವ ಥರ ಏನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ರಂತೆ, ಆಸಕ್ತಿಯಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. ಸುಮ್ಮನೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಲ್ಲ,
ನಾನು ಒಂದ್ಸಲಿ ಹೇಳಿದೆ, ಅದೇ ಲೂಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 18ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾವು ನೋಡೋದು. ಲೂಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 18ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 10ನೇ ವಚನದ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ಅವ್ರು ಯಾವ ತರ ಇದು ಮಾಡಿದ್ರು ಅಂತನ್ಬಿಟ್ಟು, ಲೂಕ 18:10 ನೋಡುವಾಗ ಇಲ್ಲಿ ಸುಂಕದನೊಬ್ಬ ಇದ್ದಾನೆ, ಪರಿಸಾಯದೊಬ್ಬನಿದ್ದಾನೆ. ಸುಂಕದವನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಯಾವ ಥರ ಮಾಡ್ದ? ಸುಳುಕೊಳ್ಳುವರು, ಅನ್ಯಾಯಗಾರರು, ಆಧಾರ ಮಾಡುವರು ಆಗಿರುವ ಉಳಿದ ಜನರಂತೆ ನಾನಲ್ಲ. ಇನ್ನೊಬ್ಬರು ನಾವು ಕೊಟ್ಟು ಮಾಡಿ ನಾವು ಹೇಳ್ತೀವಿ ಅದಲ್ಲ. ಆದರೆ ಸುಂಕದವನಿಗೆ ಎದೆ ಬಡಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಆಕಾಶದ ಕಡೆಗೆ ಕಣ್ಣೆತ್ತಲು ಅವನಿಗೆ ಹಾಕದೆ ಏನು ಮಾಡ್ದ? ದೇವರನ್ನು ನೋಡಿ, ನನ್ನ ಪಾಪಿಯಿಂದ. ಯಾರು ಪಾಪ, ಯಾರ ಪ್ರಾರ್ಥನೆಗಳು ಅಂಗೀಕರಿಸಿದ್ರು? ಯಾರು ಪ್ರಾರ್ಥನೆಗಳು ಅಂಗೀಕರಿಸಿದ್ರು? ಸುಂಕದ ಪ್ರಾರ್ಥನೆ ಅಂಗೀಕರಿಸಿದ್ರು. ಪರಿಸಾಯನ ಪ್ರಾರ್ಥನೆ ಅಂಗೀಕರಿಸಲಿಲ್ಲ. ಆದ್ದರಿಂದ ಇಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲ ಕೃತಿಗಳ 12ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡಬೇಕು ಅಂತಂದರೆ, ಸಭೆಯವರ ಕೃತಿ ಆಸಕ್ತಿಯಿಂದ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಯಾವ ಥರ ಇರಬೇಕು ಅಂದರೆ, ಒಂದು ಆಸಕ್ತಿ. ಯಾವಾಗ ಆಸಕ್ತಿ ಇಲ್ವೋ ಅದು ದೇವರ ಸನಿಹದಲ್ಲಿ ಎಟ್ಟೋದಿಲ್ಲ, ದೇವರ ಸನಿಹದ ಮುಟ್ಟಲ್ಲ. ಯಾವಾಗ ಆಸಕ್ತಿಯಿಂದ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಕರ್ತನ ಏನು ಮಾಡ್ತಾನೆ ಗೊತ್ತಾ? ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗಳನ್ನು ಕೇಳುವ ದೇವನಾಗಿರ್ತಾನೆ. ಆವಾಗ ಆಕಾಶದಲ್ಲಿ ಒಂದು ನಮ್ಮ ಆತ್ಮೀಕ ಮಂಡಲದಲ್ಲಿ ಏನಾಗ್ತದೆ ಅಂದರೆ, ಒಂದು ಕ್ರಿಯೆಗಳು ನಡೀತಕ್ಕ ಶುರು ಆಗ್ತದೆ. ಏನು ಅಂದರೆ, ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಪೇತ್ರನು ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿರುವಾಗ ಏನಾಯ್ತಂತೆ, ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ದೇವದೂತನನ್ನು ಕಳಿಸಿ ಏನಾಯಿತು, ಆ ಕಟ್ಟುಗಳನ್ನು ಬಿಚ್ಚಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿದ್ರು. ಯಾವಾಗ ದೇವದೂತನ ಒಳಗೊಟ್ಟದ್ನು, ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಅವನ ಸರಪಡಿಗಳು ಕಳಚಿ ಬಿತ್ತು, ಆ ರೂಮ್ನಲ್ಲಿ ಬೆಳಕುಂಟಾಯಿತು. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಏನಾಯಿತು, ದೇವದೂತ ಅವನ ತಟ್ಟಿ ಎಳೆದು ಕರ್ಕೊಂಡು ನನ್ನ ಹಿಂದೆ ಬಾನುವಾಗ ಬಾಗಿಲು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿತ್ತು. ಮತ್ತೊಮ್ಮೆ ಬಾಗಿಲು, ಮತ್ತೊಂದು ಬಾಗಿಲು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿತ್ತು. ಕೋಟೆಯ ಹೊರಗೆ ಕಬ್ಬಿಣದ ಬಾಗಿಲು ತೆಗೆಯಲ್ಪಟ್ಟಿತ್ತು. 10ನೇ ವಚನ ಹೇಳ್ತದೆ, ಎರಡನೆಯ ಕಾವಲುಗಳನ್ನು ದಾಟಿದ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಹೋಗುವ ಕಬ್ಬಿಣದ ಬಾಗಿಲಿಗೆ ಬಂದಾಗ ಅದು ತನ್ನಷ್ಟಕ್ಕೆ ತಾನೇ ಅವರಿಗೆ ತೆರೆಯಿತು. ನೀನು ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿರುವಾಗ ದೇವರನ್ನು ಪ್ರೋಸೆಸ್ಸಲ್ಲಿ ತಗೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. ನಿನಗೆ ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣಲ್ಲ, ನೀನೇನು ಮಾಡ್ತಾ ಇದೀಯಾ, ನಿಮಗೆ ಆ ಸಿಚುಯೇಷನ್ ಮಾತ್ರ ಕಾಣುತ್ತೆ ಹೊರತು ನಂತರ ಏನೊಂದು ಗೊತ್ತಾಗಲ್ಲ. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ಅದನ್ನು ತಗೊಂಡು ಅದು ಪ್ರೋಸೆಸ್ಸಲ್ಲಿ ತಗೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. ಆವಾಗ ಒಂದು ದಿವಸ ಏನಾಗುತ್ತೆ ಗೊತ್ತಾ, ಆ ಉತ್ತರ ಪೇತ್ರನು ಬಂದು ಬಾಗಿಲನ್ನು ತಟ್ಟುವಾಗ ಏನಾಯ್ತು ಗೊತ್ತಾ, ಅವಳು ರೋದೆ ಬಂದು ಬಾಗಿಲು ತೆಗೀತಾಳೆ. ಬಾಗಿಲು ತೆಗೆಯಕ್ಕೆ ಹೋದಾಗ ಅವಳಿಗೆ ಆಶ್ಚರ್ಯ ಆಗುತ್ತೆ, ಪೇತ್ರ ಬಂದಿದ್ದಾನೆ, ಪೇತ್ರ ಬಂದಿದ್ದಾನೆ. ಆಗ ಪೇತ್ರ ಬಂದಿದ್ದಾನೆ ನೋಡುವಾಗ ಏನಾಯ್ತು ಗೊತ್ತಾ, ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಅವಳಿಗೆ ಆಶ್ಚರ್ಯ ಆಗ್ತದೆ. ಅವಳಿಗೆ ಹುಚ್ಚಿ ಅಂತನ್ಬಿಟ್ಟು ಹೇಳ್ತಾರೆ, ಪೇತ್ರನ ಪೇತ್ರ ಬಂದವನೇ ಹುಚ್ಚಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಆವಾಗ ಅವಳು ನಂಬಲಾರದೆ ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಬಂದು ತೆರೆಯುವಾಗ ಕಡೆಯಲ್ಲಿ ಪೇತ್ರ ಏನು ಹೇಳ್ತಾನೆ, ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ವಿವರಿಸಿ ನಂತರ ಆ ಜಾಗದಿಂದ ಹೋಗ್ತಾನೆ. ಯಾಕೆಂದರೆ ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ದೇವರು ಒಂದು ವೇಳೆ ತಕ್ಷಣಕ್ಕೆ ನಿಮಗೆ ಉತ್ತರ ಬರದೇ ಇರಬಹುದು, ಆದರೆ ಆಕಾಶ ಮಂಡಲದಲ್ಲಿ ದೇವರು ಆತ್ಮೀಕ ಮಂಡಲದಲ್ಲಿ ಅದು ಪ್ರೋಸೆಸ್ ನಡೀತಾ ಇರ್ತದೆ. ಬಟ್ ಒಂದು ದಿವಸ ಬರುತ್ತೆ, ಅದು ಆಶ್ಚರ್ಯವಾಗಿರುತ್ತೆ, ನನಗೆ ನಂಬಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇರಲ್ಲ. ಆದ್ದರಿಂದ ಕರ್ತನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ನೀನು ಏನು ನಂಬಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀಯೋ ಆ ದೇವರೇನು ಮಾಡ್ತಾರೆ, ಅದು ಕೊಡೋಕ್ಕೆ ಸಾಧ್ಯ, ಅದು ಆಶ್ಚರ್ಯವಾಗಿರ್ತದೆ. ಅದಕ್ಕೆ ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಯಾವ ಥರ, ಒಂದು ನಂಬಿಕೆ ಇರಬೇಕು, ಎರಡನೇದಾಗಿ ನೀನು ದೇವರ ಹತ್ರ ಕೂತ್ಕೊಳ್ಳುವಾಗ ಯಾರ ಹತ್ರ ನಾನು ಕೂತ್ಕೊಳ್ತೀನಿ ಅಂತಿರಬೇಕು. ನಾವೇನು ಮಾಡ್ತೀವಿ ಗೊತ್ತಾ, ಬೆಡ್ನಲ್ಲಿ ಹಂಗೆ ಕೂತ್ಕೊಂಡು ಕಂಬಳಿ ಹೊಚ್ಕೊಂಡು ಹಂಗೆ ನೋ ಅಲ್ಲ. ಯಾಕೆಂದ್ರೆ ದೇವಾದಿ ದೇವನ ಮುಂದೆ ನಾವು ಹೋಗುವಾಗ ನಮ್ಮ ಸ್ಥಿತಿಗಳು ಬದಲಾಗಬೇಕು. ನಾವು ಆತನಿಗೆ ಏನು ರೆಫರೆನ್ಸ್ ಕೊಡಬೇಕು ಅದನ್ನು ಕೊಡಬೇಕಾಗಿದೆ ಅಲ್ವಾ. ಅದರಿಂದ ಕರ್ತನು ನೀನೇನು ನಂಬಿ ದೇವರ ಹತ್ರ ಕೇಳ್ತೀಯೋ ಅದನ್ನು ದೇವರೇನು ಮಾಡ್ತಾರೆ, ಅದನ್ನು ಕೊಡೋಕ್ಕೆ ಆತನು ಸಿದ್ಧನಾಗಿದ್ದಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯ. ರೈಟ್, ಕಣ್ಣುಗಳಿಂದ ಮುಚ್ಚಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಡೋಣ. ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಕರ್ತನು ಕೊಡುವ ದೇವನಾಗಿದ್ದಾನೆ. ಕಣ್ಣುಗಳು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ಪ್ರೀಚುಳ್ಳ ಪರಮ ತಂದೆಯ ದೇವರೇ, ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಿನ್ನ ಪಾದದಲ್ಲಿ ಕೊಡ್ತಾನೆ ಸ್ವಾಮಿ. ಅದ್ಭುತ ಮಾಡುವ ದೇವನು, ಕೃಪೆಳ್ಳ ದೇವನು, ನಿನ್ನ ಮಹೋನ್ನತನು, ನಿನ್ನ ರಕ್ಷಕನು, ನಿನ್ನ ದೇವಾದಿ ದೇವನು. ಅದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ. ನಿನ್ನ ಚಿತ್ತಕ್ಕನುಗುಣವಾಗಿ ನಡೆಸಬೇಕೆನ್ಬಿಡ್ತಾನಪ್ಪ. ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ನಂಬಿಕೆಯಿಂದ ನಿನ್ನ ಪಾದದಲ್ಲಿ ಬರುವಾಗ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀನು ಕೊಡುವ ದೇವನಾಗಿರ್ತಿ, ಅದಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ. ಆಶೀರ್ವದಿಸು, ಬಲಪಡಿಸು, ಕೃಪೆಯಿಂದ ನಡೆಸು, ಚಿತ್ತಕ್ಕನುಗುಣವಾಗಿ ನಡೆಸು.
ಬಂದಿರೋ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಆಶೀರ್ವಿಸು, ಕೃಪೆಗಳಿಂದ ನಡೆಸಬೇಕೆಂದು ನಮ್ಮೊಬ್ಬನೇ ರಕ್ಷಕನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ತಂದೆಯೇ, ಆಮೆನ್.